ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி காலம்பறையே திடீர்னு ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பாட்டுக்கு சமையல் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஏன் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து லைஃப்பில் எல்லா டைம்லேயும் ப்ராக்டிக்கலாக நடந்துக்க முடியாது. நம்மளும் வந்து மனுஷங்க எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு மனசு, அதில் நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி உங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருக்குமே வந்து இது நடந்திருக்கும் நமக்கு லைஃப்பில். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னுடைய பழைய கத்தி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கத்தியை பற்றி சொல்லும்போது நிறையா விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிறிஸ்டல் கத்தி. இந்த கிறிஸ்டல் கத்தி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு தடவை, எனக்கு ஒரு இதை வாங்கி 19 இருபது வருஷம் ஆச்சு, எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணத்துக்கு போது நம்ம வாங்கி கொடுப்பாங்க இல்லையா எல்லா திங்ஸும், அதில் வந்த கத்தி தான் அது. இதுவும் ரெண்டுமே அப்பா வாங்கி கொடுத்தது தான். அவர் என்ன சொல்லி எப்போதும் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னா, எந்த பொருளாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு நினச்சி வாங்கும்போது அதை வந்து ரெண்டாக வாங்கிடணும். நம்ம வந்து அதை சிங்கிளாக வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு சில சமயம் வந்து அது கிடைக்காது, அதனால் எப்போதுமே அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சது தான். இது என்ன ஆச்சு, ஒரு 10 முன்னாடி எனக்கு உடஞ்சி போச்சு. உடஞ்சி போகும்போதே கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்பா இறந்து போய் இப்போ தான் ஒரு 1.5 ஆகுது. அப்படிங்கும்போது அது அப்பா உடம்பு முடியாமல் அந்த வயதான ஒரு காலத்தில் தான் இருந்தாங்க. அது ஒரு இயற்கையாக இருந்தாலும், எந்த குழந்தையாக இருந்தாலும், எத்தனை நமக்கு 80 ஆனாலும் நமக்கு அம்மா அப்பா தான். ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்னது எல்லா விஷயங்களும் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது. சரி ஓகே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து அதை கஷ்டமாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கி காலம்பரை அப்படி நறுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பி எனக்கு ஒரு ஞாபகம், அப்பா இப்படி சொல்லுவார், அப்பா வந்து இதெல்லாம் நமக்கு இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த கத்தியை நான் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டு இது வந்து நமக்கு அப்பா வாங்கி கொடுத்தது, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்றைக்கி எனக்கு கிளம்பணும், எல்லாமே பண்ணணும் தான், ஆனாலும் காலம்பரம் எழுந்திரிச்ச உடனேயே இந்த மாதிரி நினைக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நினைவு வந்துருச்சு. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஒரு 2 என்னுடைய வேலைகளை நிறுத்திட்டு ஒரு 2 உட்காந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தோன்னே அடுத்து ஞாபகம் வந்து எனக்கு அப்பாவோட எழுத்து, என்ன ஃபோட்டோஸ் இருக்குது, குரல் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் வந்து இந்த ஒரு எழுத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்பான்னா, அம்மா அப்பா வந்து கரெக்டாக எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஆர்த்திக்கு ஏதாவது ஒரு பொடி, எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொடி நம்ம அரைச்சி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி அனுப்பிவிட்ட பொடிகள் எல்லாம் இன்னமும் வந்து நான் அந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இடையில நான் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணாமையும் சில இது வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவோடய எழுத்துக்காக. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவரில் வந்து எனக்கு அரிசி திப்பிலி அப்படின்னு போட்டு எழுதி எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு. ஸோ இந்த அரிசி திப்பிலி அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து எனக்கு எங்கள் அப்பாவோட எழுத்து. ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு இதை அனுப்பிவிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருக்கும் ஒரு அனுப்பிவிட்டு. இது எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வரல. ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த கணக்கெல்லாம் போட்டுக்காம்பார், இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுக்கும்போது எழுதுறது நோட்டில், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்து அந்த பழைய ஞாபகங்கள் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை வந்து நம்ம ஞாபகமாக ஒரு எல்லாருக்குமே இது இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக நான் வந்து இந்த எழுத்தை வந்து வச்சுருக்கேன். நிறைய நோட்டில் வந்து அவர் எழுதி கொடுத்தது அதெல்லாம் வந்து என்கிட்ட இருந்தாலும், டக்குன்னு கிச்சனில் வந்து ஒரு குட்டி எழுத்து, இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அவர் சொல்லி கொடுத்த ஞாபகங்கள் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்டு இருந்தாலும், அதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை விதமான பிஸியான லைஃப் இருந்தாலும், நமக்குள்ளே எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யும். பட் இருக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நடக்கிறது தான், என்ன இப்போ எல்லாம் எல்லாமே வயசாகி தானே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு அந்த எமோஷ்னல் ஃபீலிங் அப்படின்னு ஒரு இருக்கும்போது தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு அன்பு அந்த மாதிரிலாம் நமக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணும். இது வந்து உங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்போ நம்ம மனசு வந்து எப்படி இருக்குது, நம்ம அந்த நம்ம நினைக்கிறது சரியா தப்பா, நாம் வந்து இந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்காமல் போகணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அதனால் நிறைய கருத்துக்கள் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான்.
மனசில் வந்து இந்த விஷயங்கள் நமக்கு நமக்குன்னு செப்பரேட்டாக நமக்கு நமக்கான எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், நம்ம தாய் தந்தையரோட கனெக்ட் ஆகிருக்கிறது, சகோதர சகோதரிகளோட கனெக்ட் ஆகிருக்கிறது, எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் லைஃப்பில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஹியூமன் அப்படிங்கிற ஒரு இது உண்டாகும், மற்றவங்க மேலே ஒரு பாசம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு இன்றைக்கி காலையில். இது நடந்ததுனால இதை ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது, அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய ஃபீலிங் என்ன அதில் அப்படிங்கிறது வந்து தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலை.